இந்த ஐபிஎல்ல 200 ரன் அடிச்சாலாம் பத்தவே பத்தாது. நேத்துக்கு சிஎஸ்கே 210 அடிச்சு தோத்ததுக்கு அப்புறமும் நான் சொன்னது அதுதான், ஐபிஎல்ல 200 ரன்லாம் பத்தவே பத்த மாட்டேங்குது. ஓவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 15 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அடித்து ஒரு 260 எங்கேயா தட்டு தடுமாறினீங்க அப்படின்னா ஒரு 20 ஓவரில் வருது எப்படியும் ஒரு ஒரு 4-5 20 ப்ளஸ் ஓவரு 15 ப்ளஸ் ரன்ஸு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது எப்படியும் வந்து ஒரு 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 நாலு அது ஒரு 4-5 பத்து ரன்ஸ் ஓவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு 4-5 அப்படிங்கிற மாதிரி இருந்தாலே தான் இப்போ ஸ்கோரை வந்து ஒரு 250-270 ப்ளஸ் எடுத்துகிட்டு போக முடியுங்கிற ஒரு நிலைமையில தான் இப்போ ஐபிஎல் இருக்குது. அது நான் எடுத்துகிட்டு போகிறது எதுக்காகன்னா ஜெயிக்கிறதுக்காக. இன்றைக்கி அதுதான் நடந்துச்சு இல்லை, டிசி வர்சஸ் ஜிடி மேட்ச்சில் செம்மையான ட்விஸ்ட்டுங்க. இப்போது டேபிளோட ஒருபடி மேலே ஒருபடியில் எல்லாமே மேலே ஏறி இப்போ அஞ்சாவது இடத்துல இருக்கிறாங்க. நெட் ரன் ரேட் மட்டும் ஒருவேளை டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு நல்லா இருந்தது அப்படின்னா அவங்க சிஎஸ்கேவை விட மேலே போயிருந்துருப்பாங்க. அப்படி இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போது கிடைக்கக்கூடிய ரெண்டு பாயிண்ட்ஸ்களும் ரொம்ப முக்கியமானதாக இருந்துக்கிட்டு இருக்குது. பேசுவோம், இந்த மேட்சை பற்றி கொஞ்சம் நிறைய அனாலிசிஸ் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜிடி தோத்துருக்குறாங்கல்ல, அந்த தோல்வி எப்படி பார்க்குறீங்க? அந்த ரிஷப் பண்ணோட கம்பேக் எப்படி பார்க்குறீங்க? T20 வேர்ல்டுக்கு இப்போ ரிஷப் பண்ணிட்டு தான் எடுத்துகிட்டு போவாங்களங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மேட்சை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அங்கே ரிஷப் பண்ண T20 வேர்ல்டு கப்புக்கு எடுத்துகிட்டு போவாங்களாங்கிறத பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பேசுவோம். ஜெனியல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஐபிஎல் 2024 மட்டைப்பந்து பாய்ஸில் டெல்லி அருண்ஜெட்லி ஸ்டேடியமில் நடந்து முடிஞ்ச டெல்லி கேபிட்டல்ஸ் வெர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கிறீங்க. கோட்லா வழக்கம் போல் ஒரு மாதிரி ஃப்ளாட், கொஞ்சம் திரும்புகிற ஒரு கோட்லாவாக தான் இருந்தது. நம்மளுக்கு இங்கே ஸ்கொயர் பவுண்ட்ரிஸ் ரொம்ப பெருசுங்கிறதுனால ஸோ அதை தான் மேக்ஸிமம் டார்கெட் பண்ணி பவுலர்ஸ் பவுல் பண்ணுவாங்க, ஸ்பின்னர்ஸுங்களும் வந்து பவுல் பண்ணுவாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்டே சேஸுக்கு நீங்கள் இப்போ 224 கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க எந்தளவுக்கு சேஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரில. ஆனால் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களால ஒரு பெரிய ஸ்கோர் பண்ண முடியும். இந்த ஜிடியோட பேட்டிங்கை விட இவங்களோட பேட்டிங் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குதுங்கிறது மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ இன்றைக்கி ஜெயிச்சதே ஆல்மோஸ்ட் பேட்டிங் ஒரு 224 அடிச்சாங்கிறதுனால தான் ஆல்மோஸ்ட் ஜெயிக்கவும் செஞ்சாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் அந்த மேட்ச்சை வந்து பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே இந்த ஐபிஎல்ல இந்த கடைசி நாலு ஓவர்ஸை கொஞ்சம் பாருங்கன்னா நீங்கள் இப்போ சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ மேட்ச் பார்க்கும்போதுமே 15th ஓவர் வரைக்கும் யாருக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் லக்னோ ஜெயிப்பாங்கன்னு தெரில. பட் நான் நம்மளுக்கு இந்த கேம் அவேர்னஸ் கொஞ்சம் இருக்கும், நிறைய ஐபிஎல் மேட்சஸ் பார்த்து வந்துருக்குறோம். கடந்த 16th ஓவரில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ஏதோ தெரில அங்கே தான் அடிக்கணும்னு போகிறாங்களான்னு தெரில. எவ்வளோ ஸ்கோர் இருந்தாலும் அங்கே ஒரு 80 ரன் ஒரு நாலு ஓவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 24 பால் ஒரு 80 ரன் அங்கே 80 ரன் ப்ளஸ் 90 ரன் வந்து அடிச்சிடறாங்க. இல்லை லாஸ்ட் 5 ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ரன் 90 ரன் ப்ளஸ் அடிச்சிடறாங்க. அதை சொல்ல நான் திரும்ப சொல்கிறேன், இந்த விஷயத்தை வந்து மும்பை இந்தியன்ஸும் சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் பண்ணுவாங்க. அது காரணம் அவங்களோட பேட்டிங் டெப்த், தென் அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபினிஷர்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீமும் அந்த டெம்ப்ளேட்டை பயன்படுத்துகிறாங்க. முதல் ஓவர்லேருந்து கடைசி வரைக்கும் அடிக்கிறாங்களோ இல்லையோ அடிக்கிறாங்க, ஆனால் அதை விட டபுள் மடங்கு அடிக்கணுங்கிறத ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. டிசி பேட் பண்ணும்பொழுது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 16th ஓவரில் 16 ரன்னு, 17th ஓவரில் 14 ரன்னு, 18th ஓவரில் 14 ரன்னு, 19th ஓவரில் 22 ரன்னு, தென் 20th ஓவரில் 31 ரன்னு. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் எடுத்துட்டோன்னா தோனி அடிக்கூடிய அந்த 20 ரன்னு சில நேரத்தில் 28 ரன்னு அது ஒரு ஓவரில் வருதோ இல்லை ரெண்டு ஓவரில் வருதோ எழுகிறாங்கல்ல, 8 பாலில் அடிக்கிறாங்கள அது மாதிரி தான் அந்த லாஸ்ட் ஒரு 4 ஓவரில் 8 பாலில் 20-25 ரன் அடிக்கிறவங்க இருந்தால் அது ரொம்ப டீமுக்கு ஒரு மாதிரி பெட்டரான விஷயம். பட் இங்கே வந்து கடைசியாக மோஹித் சர்மா வந்து மாட்டினார். ஸோ மோஹித் சர்மாவை வச்சு செம்மையாக ரிஷப் பண்ணிட்டேன்னு சொல்கிறது, ரிஷப் பண்ணிக்கிற மாதிரி நல்ல மூடில் இருந்தார். அவுட் சைட் ஆஃப் பாலில் போடுறீங்களா, ஷார்ட் பால் போடுறீங்களா, தென் ஷார்ட் பால் போட்டு ஸ்லோ ஷார்ட் பால் போடுறீங்களா, ஸோ நான் அதை பிரித்து முடிப்பேன், அடித்து துவைச்சி வைப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் ஒன்று பண்ணேன். தென் ஃப்ரேசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தீப் வாரியர் மேலே இருக்கிறவங்க விக்கெட் எடுத்தார். கான்ட்ரவர்சி இருந்தது, அதை நம்ம தனியாக பேசுவோம். இதில் என்னென்னா ஃப்ரேசருக்கு பேஸ் மட்டும் பார்த்தாது, லைன் லென்த் மட்டும் பார்த்தாது, அவர் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பண்ணுவோம் இன் டு தி பாடி போனாங்க. ஸோ விக்கெட்டை எடுத்தாங்க. ஆக்சுவலி நான் இந்த ஸ்கோருமே வராது, ஏன்னா 15th ஓவர் முடியும்போது 127 இருந்தாங்க, 16th ஓவர் முடியும்போது 143, தென் 17th ஓவர் முடியும்போது 154, 18th ஓவர் முடியும்போது 171 அப்படிங்கும்பொழுது நான் டிசி எவ்வளோ போவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இல்லை 17th ஓவர் முடியும்பொழுதுமே எனக்கு அந்த அவ்வளோ பெரிய நம்பிக்கைலாம் கிடையாது. ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னென்னா வரும், எப்படியும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசிக்கிட்டே இருந்து ஒரு 180 வருவாங்களா, ஆனால் இன்னொன்று கில்லுமே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் அந்த 12 வாலில் ஒரு 50 ரன் எப்படி வந்ததுன்னா சாய்கிஷோருக்கு 19th ஓவர் கொடுத்தாரு, அங்கே தான் எனக்கு நெஞ்சே வெடிச்சு போச்சு. எப்பா சாய்கிஷோருக்கு என்னப்பா சந்தீப்பாரியருக்கெலாம் ஓவர் இருக்குதுப்பா, என்னப்பா சந்தீப்பாரியருக்கெலாம் கொடுக்காமல் என்னப்பா சாய்கிஷோருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சாய்கிஷோர் அந்த ஓவரில் 22 கொடுத்தாரு. சரி ஃபஸ்ட்டு ஓவரே போட வராங்க, போடும்பொழுது சாய்கிஷோர் லீ கேப்டனாக இருந்திருக்கிறார், எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டர், தென் ஸ்பின்னர் எப்படி அடிக்கணுங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்திருப்பாங்கள்ல.
ஸோ அப்படிங்கும்பொழுது விட்டு உரிச்சிட்டாங்க, சாக்கிஷரோட ஓவரை உரிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே ராஷித் கான் போடும்போது, நூர் அகமது போடும்போது இது நடந்துகிட்டு இருந்தது. ஓவருக்கு ஒரு ஃபோர், ஓவருக்கு ஒரு சிக்ஸ், ஓவருக்கு ஒரு சிக்ஸ் இல்லாமல் ஓவருக்கு ஒரு ஃபோர், ரன் ரேட்டு கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் அக்ஷர் பட்டேல், அவங்க அக்ஷர் பட்டேலும் ரிஷப் பண்ண ஒரு பார்ட்னர்ஷிப் போடும்பொழுது தான் ஓவருக்கு ஒரு ஃபோர் இல்லை ஓவருக்கு ஒரு சிக்ஸ், ரன் ரேட் வந்து எட்டு ஒம்பது மெயின்டைன் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனால் அது பத்தலை. பட் கடைசியாக ஒரு பன்னெண்டு பால், ஒரு எப்படியும் பன்னெண்டு பால் ஒரு ஐம்பது ரன் ப்ளஸ் ஒன்று அடித்தாங்களே. ஸோ அங்கேவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஃபரெண்ட்டாக ஒரு 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 ஜிடி வந்து ஒரு பேக் ஃபுட்டில் போனாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் நடந்த எல்லாமே ஒரு நாடகங்கள் மாதிரி தான் நான் பார்க்குறேன். தென் தோல்விக்கான காரணம் அப்படின்னா, இங்கே தான் வந்து ஜிடி தோக்கிறதுக்கான ரீசன் என்ன, நான் ஸ்ட்ரைட்டாகவே வச்சிடுறேன், சுப்மன் கில் பேட் பண்ணாது. ஏன்னா சுப்மன் கில்க்கு நல்லா தெரியும், ஹர்திக் பாண்டே கேப்டனாக இருக்கும் பொழுது வந்து அவர் சொன்னார், இங்கே பாருங்கள் ஜிடி ஜெயிக்கிறாங்க, ஜிடி பிளே ஆஃபுக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு நான் ரன் அடித்து போனதாக இருக்கணுங்கிறத சொன்னார். பட் இங்கே அதுதான் விஷயமே, கேப்டன்ஸ்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது இங்கே கில்லு. ஸோ ஒரு கேப்டனாக ஒரு பேட்டராக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சீசனில் ஒரு ஹண்ட்ரட் அடிக்கலை, ஓகே ஹண்ட்ரட் பெருசு, ஃபிஃப்டி ஒரே ஒரு ஃபிஃப்டி தான் அடிச்சிருக்கிறாரு, தேர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு, எழுபத்தி ரெண்டு அடிச்சார், எண்பத்தி ஒம்பது அடிச்சார், ஞாபகம் இருக்குது, நாட் அவுட் பேட்டராக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தேர்ட்டி தான் அடிச்சார், ஓகேங்களா, மூணு தேர்ட்டி அடிச்சார், முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஆறு முப்பத்தஞ்சு தான் வந்து அடிச்சிருக்கிறார். மிச்சப்படி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் ஒரு மூணு நாலு மேட்ச் ஆடி இருக்கிறாரு. சிங்கிள் டிஜிட்டுங்கிறது கில்லோட பேட்டிங்கில் இருக்கணுமா, இருக்கலாம், பட் ஆனால் முக்கியமான இந்த மாதிரியான சேசிங்கில் கில் கிலுக்கே தெரியும் அவர் அவுட் ஆகிட்டு போகும்பொழுது சே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் போகவும் செஞ்சார். தென் அவர் அவுட் ஆகாமல் இருந்திருந்தால் டெஃபினட்டாக இந்த மேட்ச் ஒரு ஒரு படி அவரே எடுத்துகிட்டு போய் சேஸ் பண்ணியிருக்கோம் வாய்ப்பு இருந்திருக்கு. நான் ப்ளேம் பண்ணுறதுனா என்ன சொல்கிறது, அவங்க பேட்டிங் லைனப்பில் இதெல்லாம் இரநூறு ப்ளஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து சாத்தியமே கிடையாது. இரநூறு அடிச்சிருக்காங்க பட் இரநூறு ரன் ப்ளஸ் சாத்தியம் கிடையாது. ஏன்னா டீமோட ஃபார்ம், தீபக் கூட அடிப்பார்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் ஆனால் நீங்கள் மில்லர் வந்து கரெக்டாக இருபத்தி மூணு பாலில் ஐம்பத்தஞ்சு, அந்த ஐம்பத்தஞ்சு ரன்னு வந்து நார்க்கியோட ஓவரில், சவுத் ஆஃப்ரிக்கன் சவுத் ஆஃப்ரிக்கன் நார்க்கியோட ஓவரில் புழக்கவும் செய்கிறாங்க. இந்த மேட்சை ட்விஸ்ட் ஆனதும் அங்கே தான், அது ஒரு பக்கம் அப்படின்னா. ஆனால் தீபக் கூடா மாதிரி தான் நேற்றுக்கு தீபக் கூடா மாதிரி தான் இன்றைக்கி மில்லர், ஓகேங்களா. டீமோட பேட்டிங் லைன் அப்போ பார்க்கும்போது இந்த டீம் எப்படி சேஸ் பண்ண போகிறாங்க, ஐபிஎல்லாம் இது பதினாறு ஓவருக்கு மேலே ஒரு டெஸ்ட் அண்ட் டெஸ்ட் நடக்க போகுது, இது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத யோசிக்கும் பொழுது நார்க்கியா நல்லா வசமாக வந்து மாட்டினார். நார்க்கியா வந்து இருபத்தி நாலு ரன் அடிக்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட். தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராசிக் லாம ஒரு ரெண்டு சிக்ஸ் ஒன்று சாய்க்கிஷோர் அடித்தார், அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் இருந்தது, ட்ராமா இருந்தது. தென் அதுக்கப்புறம் முகேஷ்குமார் ஓவரில் ஆரம்பத்தில் இருந்து அடித்தார் ரெண்டு சிங்கிள், மேபி ராஷித் கான் அந்த இடத்துல ரெண்டு மூணு சிங்கிள், ரெண்டு சிங்கிள் மேபி ஓடி இருந்தாருன்னா, அதை ஒரு சிங்கிளாக ஓடி இருந்தாருன்னா இந்த கேமிங் அப்படிங்கிறது வந்து ஏதாவது ஒன்று ஆகியிருந்திருக்கலாம். பட் அதுதான் சொல்கிறேங்க, ஓடி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வைக்கலாம், பட் அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருந்திருக்கும். ஏன்னா அஞ்சாவது பாலுமே சிக்ஸ் அவர் அடித்தார், பட் லாஸ்ட் பால் அவரால் சரியாக பிக் பண்ண முடியலை அப்படிங்கிறது ஒரு உண்மை. பட் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் அவங்களுக்கு அமையலை, ஒரு டெவர்த்தி அவர் ஷாருக் கான் மேலே ஒரு கில்லு, விருதுமான் சாக பொறுமையானது, ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராபேக்காக தான் வந்து. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்சை தோத்ததுக்கான காரணமும் ஒரு மேட்சோட ரன் ஃப்ளோவும் இப்படி தான் இருந்துச்சு, ஓகேங்களா. பட் ரெண்டு டீமும் ஜெயிக்க வேண்டியதுக்கான மேட்ச் இது. நான் சொல்கிறேன் கீழேங்க ஒரு டெவர்த்தியாக ஷாருக் கானோட பார்ட்னர்ஷிப், தென் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கில்லு அடிச்சிருக்க வேண்டியது. அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி ஒரு மொதல் ஒரு மூணு விக்கெட் டக்கு டக்குன்னு ஒரு ஒன்று போனதுனாலையும் ஒரு ரீசனாகவும் நான் பார்க்குறேன். சாய் சுதர்ஷனோட பேட்டிங் எல்லாருமே இந்த ஸ்ட்ரைக் ரேட் பற்றியோ இல்லை சிக்ஸ் அடிக்கக்கூடிய அபிலிட்டி பற்றியோ வந்து ஸோ நிறைய க்ரிட்டிசைஸ் பண்ணும்போது, பட் சாய் சுதர்ஷன் நீங்கள் சிக்ஸஸ் அடித்தார் வந்தால் ரெண்டாவது பாலே சிக்ஸ் அடித்தார் ஆ அப்படின்னுச்சு, அதுக்கப்புறம் ஆஃப் சைடில் ஒரு சிக்ஸ் அடித்தார்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சாய் சுதர்ஷனோட பேட்டிங் அபிலிட்டி அண்ட் ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் பண்ணி ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணி, முப்பத்தி ஒம்பது பால் அறுபத்தி அஞ்சு, அதாவது இதில் மில்லர் இருக்கார்ல அவர் இருபத்தி மூணு பால் ஐம்பத்தஞ்சு எப்படி வந்தார்னா நார்க்கியாவோட ஒரு ஓவர் சிக்கிறதுனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் அந்த ஐம்பத்தஞ்சுங்கிற ஜம்ப் அடித்தார். ஆனால் சாய் சுதர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக்காக எல்லார் ஓவர்லையும் பார்த்து 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 கரெக்டாக அடிச்சு 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 இல்லை நிறைய சிக்ஸு ரெண்டு சிக்ஸ் அடித்தார், ஃபோர் நிறையா போச்சு. ஸோ பேட்டிங்கில் வந்து இப்போ கன்சிஸ்டண்ட்டாக சாய் சுதர்ஷன் தான் இப்போ கம்பேரிட்டிவ்லி, இப்போ நீங்கள் ஜிடியோட பேட்டிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லெவன்ஸே கன்சிக்யூட்டிவாக கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, அதை கன்சிஸ்டண்ட்டாக இருக்கு இல்லாத ஒரு 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 பேட்டிங் லைனப்பில் கன்சிஸ்டண்ட்டாக இப்போ ஆடுறது ஒரு சாய் சுதர்ஷன் தான், நல்லா ஹாப்பியான நியூஸ். தென் சாக்கிஷோரும் டொமஸ்டிக்கில் நிறைய கிரிக்கெட் ஆடி பார்த்துருக்குறோம், நிறைய ஸ்கோர் கால்ஸ்லாம் பார்த்துருக்கீங்க, சிக்ஸு அடி கிளப்பி விட்டுருவார். தென் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு சிக்ஸ் அடித்து ஒரு மாதிரி மேட்சை மாற்றவும் செஞ்சார். தென் அந்த பக்கத்தில் வந்து ஃபீல்டிங் அப்படின்னு வேறு லெவலில் இருந்துச்சு, டிசி பத்திரம் ஜெயிக்கிறதுக்கான ஒரு ரீசனும் ஃபீல்டிங்கையும் நான் சொல்லுவேன். பட் இங்கே வந்து ஸ்பெஷல் அப்ரிசியேஷன் ஃபார் கண்டிப்பாக அது வந்து சாய் சுதர்ஷன் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. யோசிச்சேன் இன்றைக்கி ஒரு ஹண்ட்ரட் அடிச்சிருப்பார்னு நினச்சேன், பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டார். குல்தீப் யாதவ் ரெண்டு விக்கெட், முக்கியமான ரெண்டு விக்கெட், ராசிக் ஸ்லாம் மூணு விக்கெட்டு, முக்கியமான ஒரு மூணு விக்கெட்டு. ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் வந்தாங்க, ஓகேங்களா. தென் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனாலிசிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டாபிக் பேசுவோம். ஆக்சுவலி இந்த தேர்ட் அம்பையர்ஸுகள் இந்த ஐபிஎல்லில் எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறாங்கங்கிறத நான் சொல்லி தெரிய தேவையில்லை. எஸ்பெஷலி ஆர்சிபி ஃபேன்ஸ் அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, கண்டிப்பாக அது நல்லாவே தெரியும்.
ஸோ அப்புறம் அதாவது இந்த தேர்ட் அம்பையர் பிரச்சனைங்கிறத வந்து நான் இப்போ சொல்லலை. இதுக்கு முன்னாடி நீங்கள் எம்ஐ மேட்ச் அப்போ தானே நீங்கள் பேசியிருந்தீங்க, அதாவது எம்ஐ ஆர்சிபி மேட்ச் அப்போ தானே, அதுக்கு முன்னாடியே தான் இந்த பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குங்கிறத நான் சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். அதாவது மகேந்திர சிங் தோனி அவரோட பேட்டுக்கு கீழே தான் அந்த பால் போச்சு, ஆனால் அதுக்கு வயடு கொடுத்தாங்க. கம்ப்ளீட்லி தெரியும் அது வந்து ஆக்சுவலி அது வயடு இல்லைன்னு சொல்லிட்டு, ஆனால் வயடு கொடுத்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுயேஷ் பிரபுதேசாய் கேகேஆருக்கு அகெயின்ஸ்டாக கல்கட்டாவில் ஒரு ஷாட் ஒன்று ஆனார். ஆக்சுவலி அது ஃபோர் கொடுத்தாங்க, ஆனால் அது ஆக்சுவலி சிக்ஸு. தென் அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிருத்வி ஷா நூர் அகமது பிடிச்ச ஒரு கேட்சு, அது ஆக்சுவலி அது நாட் அவுட்டு. அது இன்னொரு தடவை ரெண்டு மூணு தடவை போய் செக் பண்ணி பார்த்துருக்கலாம், வேறு வேறு ஆங்கிள்லேருந்து வேறு வேறு தடவை பார்த்துருக்கலாம், ஸ்லோ மோஷனில் பார்த்துருக்கலாம், ஆனால் பார்க்காமலே அதை வந்து அவுட்டு கொடுத்துட்டாங்க. தேர்ட் கிளாஸ் அம்பேனிங் தான் இந்த தேர்ட் அம்பையர்ஸ் பண்ணிகிட்ருக்கிறாங்க, இந்த டிவி அம்பையர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வைடு, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு கேகேஆருக்கு அகேன்ஸ்டாக பிரபுதேசாய் அடித்த அந்த சிக்ஸு. தென் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷாக்கு கொடுத்த அந்த 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 விக்கெட், ஸோ கேட்ச்சு, அது கிளியர்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருந்துச்சு. ஓகே அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி நாட் அவுட் இல்லாத மாதிரி இருக்குது, அவுட்டு மாதிரி இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது நாட் அவுட் மாதிரி தான் இருக்குது அப்படிங்கும்பொழுது சரி டவுட்டாக இருக்கும் தேர்ட் அம்பேருக்கு. ஸோ அப்படி டவுட்டாக இருக்கும்போது ஒரு பேட்டருக்கு சாதகமாக தானே கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, ஆனால் அப்படியும் கொடுக்காம டவுட்டே இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அதிகமாக ஸ்லோ மோஷன் போகாமல் ரீப்ளேஸ் போகாமல் வேறு ஃப்ரேம் செக் பண்ணாமல் ஆங்கிள் செக் பண்ணாமல் தூக்கி கொடுத்துட்டாங்க பவுலருக்கு அவுட்னு சொல்லிட்டு. அதனால் ஃபேன்ஸுகள் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சோஷியல் மீடியாவை வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதிரி யுத்தகலமாக ஆக்கிக்கிட்டு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அடிச்சிக்கிறாங்க. இப்போ தோத்தவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா தோத்தது நம்ம அடித்து சேஸ் பண்ணி ஓகே நம்ம தோத்தோம், ஆனால் தேர்ட் அம்பையரோட டெசிஷன் தப்பான டெசிஷனால் தான் நம்ம தோத்தோம் அப்படின்னா அது 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 ஒரு மாதிரி இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சுய பிரபுதேஷாயோட அந்த சிக்ஸ் பெருசாக இம்பாக்டை ஏற்படுத்தினாலும் இங்கே இன்றைக்கி ஷாவோட விக்கெட் பெருசாக இம்பாக்ட் கேமில் ஏற்படுத்தினாலும் அன்றைக்கி அது வைடு பெருசாக கேம் இம்பாக்ட் ஏற்படுத்தலாம் அப்படின்னாலும் ஆனால் ஒரு நாள் இது இது பெருசாக பெருசாக ஒரு வலுக்கும் நான் நினைக்கிறேன். தென் இந்த ஒரு விஷயம்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷப்பன் T20 வேர்ல்டு கப்புக்கு எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ரிஷப்பன்ட்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறத பற்றி பேசும்பொழுது பேட்டிங் ஆர்டர் தான் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ பண்ட்டு உள்ள வந்தார்னா பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா ஒன் டவுனில் ஒருவேளை கோலி வராருன்னா இப்போ சஞ்சு சாம்சன் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஒரு டாப் ஆர்டர் தான் கொடுத்தாகணும், இல்லை நம்பர் ஃபோரில் கொடுத்தாகணும். நம்பர் ஃபோரில் நீங்கள் கொடுக்கும் பட்சத்தில் அப்போது ஓகே டன் ஓகே ஃபிட் ஆகிடுவார் தான். ஆனால் இப்போது நீங்கள் வந்து ஒன் டவுனில் விராட் கோலி வராரு, ஜெய்ஸ்வால் ரோஹித் ஓப்பன் பண்ணுறாங்க, ஒன் டவுனில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு விராட் கோலி வராரு ஸ்கை நம்பர் ஃபோரில் வராருனா நீங்கள் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் சஜித் சாம்சனை இறக்க முடியாது. லோவர் ஆர்டரில் மேபி தினேஷ் கார்த்திக் அண்ட் ரிஷப் பண்ணு போகலாம். ரிஷப் பண்ணிட்டு போகும்பொழுது மேலே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர் இப்போ ஜடேஜா பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்டர் மேலே ஜெய்ஸ்வால் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ ஒரு ஒரு ஆறு ஏழு பேர் ஆடுறாங்கன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸாகவும் வரணுங்கிறதையும் விரும்புவாங்க. இப்போ சஞ்சீவ் சாம்சன் தினேஷ் கார்த்திக் ரிஷப் பண்ணி எடுத்திங்கன்னா ரிஷப் பண்ணிட்டு தான் போவாங்க. விக்கெட் கீப்பிங் நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிறத தாண்டி லெஃப்ட் ஹேண்டர் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்கனால அவர் தான் எடுத்துருப்பாங்க. ஸ்லோவாக போட்டால் அடித்தார், ஷார்ட் பால் போட்டால் அடித்தார், ஸ்லோ ஷார்ட் பால் போட்டால் அடித்தார், லோ ஃபில் டாஸ் போட்டால் யாருக்கரா கன்வெர்ட் பண்ணி யாருக்கரா கன்வெர்ட் பண்ணி ஒரு ஃபில் டாஸாக அடித்தார். ஒரு மாதிரி அந்த ரிதமை பிடிச்சிட்டாரு ரிஷப் பண்ணது, ரிதமுக்கு வந்துட்டாருங்கிற மாதிரி தோணுது. ஸோ T20 வேர்ல்டு கப்புக்கு விசா அவருக்கு கிடச்சிரும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேங்களா, டிஸ்கஸ் பண்ண வேண்டியது டிஸ்கஸ் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ டெஃபினட்டாக வந்து பவுலிங்கில் வந்து இந்த நாட்கியா அப்படிங்கிற ஒரு ஒரு பயமுறுத்துகிற ஒரு பவுலர் கண்டிப்பாக ரொம்ப பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸை பயமுறுத்துறாங்கிறதான் பெரிய ஒரு பிரச்சனை. இது ஒரு பக்கம் ஜிடியை பொறுத்த வரைக்கும் இதை நான் நினச்சி பார்க்கலாங்கிறத முன்னாடியே சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் கில்லோட கேப்டன்ஸில் கில் ஆக்சுவலி என்ன பண்ணுறாரு என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறதே தெரிய மாட்டேன் தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். நான் 19th ஒரு சாய்கிஷருக்கு கொடுத்ததும் முன்னாடி சாய்கிஷருக்கு கொடுக்காமல் இருந்ததும் அண்ட் ஆஃப் ஸ்பின்னர் ஷார்க்கார் அவங்க ட்ரை பண்ணாலும் அந்த இடத்துல எதனால் ஒரு ரெண்டு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தாங்கிறதுனாலயா. ஸோ அதையும் யோசிக்கிறேன். ரிஷப் பண்டதோட கேப்டன்ஸில் ஒன்று பண்ணி பார்த்தார், அக்ஷர் பட்டேலை ப்ரொமோட் பண்ணி விட்டார். அதாவது நாராயண் அங்கே லெஃப்ட் ஹேண்டராக ஆடுற மாதிரி முன்னாடி நீ போப்பா அப்படிங்கிற மாதிரி அக்ஷர் பட்டேலை இறக்கி விட அக்ஷர் பட்டேல் அது ஒர்க் அவுட் ஆகுது. ஸ்பின்னர் ரெண்டு பேரும் நல்லா அடித்தாங்க, முட்டி போட்டு ஸ்லாக் ஸ்வீப்ஸ் நிறையா காணாங்க, மாதிரி பெருக்கி கெந்தி விட்டு கலக்கி விட்டாங்க. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ரிஷப் பண்ணந்த இடத்துல கேப்டனாக ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டார் அப்படிங்கிறதையும் நான் பார்க்குறேன். தென் அதுக்கப்புறம் பாயிண்ட் ஸ்டெப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இப்போது எம்ஐலாம் கீழே ஆர்சிபிலாம் கீழே மேலே டிசி போயிட்டாங்க. அண்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச் ஜிடி ஜெயிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி, பட் ஆனால் இப்போது டிசி ஜெயிச்சதால் இப்போ ஓப்பன் ஆகியிருக்குது. குல்தீப் யாதவ் சொல்லும்போது இது முக்கியமான ரெண்டு பாயிண்ட் தான். ஓகேங்களா, முக்கியமான ரெண்டு பாயிண்ட். இப்போ டிசி ஜெயிச்சிருக்கிறாங்க, நல்ல கேம் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக ரெண்டு சைட்லேருந்து. எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்ஷர் பட்டேல் குல்தீப் யாதவ் அண்ட் சந்தீப் வாரியர் இவங்களோட பவுலிங்லாம் நல்லா இருந்துச்சு. ரஷித் கான் அண்ட் நூர் அகமது செம்மையை அடிச்சிட்டாங்க. தென் ஓகே வீடியோ நிறைவடையுது. அண்டு நல்ல ஒரு கிரிக்கெட் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆனாங்க.
கண்டிப்பாக ஜிடி ஒரு மாதிரி ஃபைட் பண்ணிட்டு வந்தாங்க முடியலை. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வெள்ளை கிளிக் பண்ணுங்கள், பார்க்காம அடுத்த வீடியோக்கள்.